ஏங்க, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் இருக்கிறதுனால தாங்க நம்ம வீடியோ வந்து ஜெயா ப்ளஸ் நியூஸ் வரைக்கும் கொண்டு போக வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ வந்து ஜெயா ப்ளஸில் பார்த்துட்டு வந்து லைவ் பேட்டி எடுக்க வந்தாங்க. பட் என்ன லைவ் பேட்டி கொடுக்க போக முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுங்க. அந்த நெல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மன உளைச்சல்லே பைக் ஓட்டோன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. போன் வந்து அப்படியே லைட்டாக கிராக் ஆகிருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு வந்து வெயிட் எதுவும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பைக்கும் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப விரல் இப்படி மடக்க முடியல, நீட்ட முடியலங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப நஷ்டங்க. சுற்றி வந்து ஒரு 30-40 ஏக்கர் போயிருந்தாலும் நம்ம வயல் தாங்க ரொம்ப டேமேஜ். எல்லாமே நாத்தா முடிஞ்சிருச்சு. என்னால் பேட்டி கொடுக்க முடியல. என் ஃபேமிலி போய் பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்கிறேங்க, மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம கடனுடன் வாங்கி நம்ம பயிர் வைக்கிறோம், ஆனால் இயற்கை அழிவு தான், இதை யாராலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஏறக்குறைய 140,000 ரூபா பொருளுங்க மொத்த சேதாரம். அறுத்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 மூட்டை கூட வருமானு தெரியல. வெல்ட் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,000 ரூபா பக்கம் கேட்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு. அதை அறுத்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது 10-12 மணி நேரம் கண்டிப்பாக ஓடும். அது அறுத்து எடுக்கிற கூலி கூட நமக்கு கட்டுமா இல்லையான்னு தெரியலங்க. ஒன்றுமே புரியலங்க. இதோ அந்த வீடியோ உங்கள் பார்வைக்குங்க. உடனுக்குடன் கோடை மழையால் திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சோழங்குப்பத்தில் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் முழுகி சேதமடைந்திருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். கோடை மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பிரபாகரன், கோடை மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கும் நிலையில் இதனால் விவசாயிகள் சந்தித்துள்ள நஷ்டம் என்ன, விவசாயிகள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது, உரிய அதிகாரிகளுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா? வணக்கம் உமா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த மேல் சோழங்குப்பத்தில் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் நாசமானது. இது மனிதர்களுக்கும் பயன்படாது, மாட்டிற்கும் பயன்படாது. கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகளை கண்டித்து குடும்பத்துடன் விவசாயிகள் மாறுதட்டி ஒப்பாரி வைக்கும் அவல நிலையைத்தால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயி மணிவண்ணன் கோடை மழையில் நெற்பயிர்கள் மூழ்கியதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அதை நமது ஜெயா தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தோம். தாய் பிள்ளைகளை அரவணைத்து ஆதரவு தருவது போல் நமது ஜெயா தொலைக்காட்சி விவசாயிகளை அரவணைத்து ஆதரவு தருவதற்கு விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் நமது ஜெயா தொலைக்காட்சிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த மேல் சோழங்குப்பத்தில் சுமார் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் கோடை மழையினால் பாதிக்கப்பட்டு மூழ்கியுள்ளது. தற்பொழுது அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாமல் மீண்டும் நிலத்திலேயே முளைத்துவிட்டது. கூலி ஆட்களை வேலைக்கு வைத்து நடவு செய்து நாற்று நட்டு தற்பொழுது அறுவடை செய்யும் தருவாயில் பயிர் முழுவதும் அழிந்துவிட்டது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நெற்பயிர்கள் தான் அழிந்துவிட்டது என்றால் மாட்டிற்காவது வைக்கோல் பயன்படுமா என்று கேட்டால் அதுவும் பயன்படாது என்று கண்ணீர் மல்க விவசாயிகள் கூறுகின்றனர். 10 நாட்கள் ஆகியும் அரசு அதிகாரிகளோ வேளாண் அதிகாரிகளோ இதுவரை எட்டி கூட பார்க்கவில்லை என்பதுதான் மன வேதனை அளிக்கிறது. விவசாயிகள் குடும்பத்துடன் நிலத்தில் இறங்கி மாறுதட்டி ஒப்பாரி வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் முதல் 30,000 வரை செலவு செய்திருப்பதாகவும் அதை வேளாண் அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.